ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாமி கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து விரால் மீன் தான் வாங்கியிருக்கேன். பார்த்திங்கன்னா 1.5 கிலோ மீன் வாங்கியிருக்கேன். நல்லா பெரிய மீனாக தான் வாங்கியிருக்கேன். ஒரு மீனே வந்து 1.5 கிலோவுக்கு மேலே தான் இருந்துச்சு. 1.5 கிலோ வாங்கியிருக்கேன். இதை பார்த்திங்கன்னா நல்லா உப்பு போட்டு சுத்தம் பண்ணி தான் வச்சுருக்கேன். நம்ம வந்து விரால் மீனில் வந்து பார்த்திங்கன்னா முள் எதுவுமே இருக்காது, நடுவில் இருக்க முள் மட்டும் தான் இருக்கும். சாப்பிட நல்லாயிருக்கும், சின்ன பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதான் மீன் சாப்பிட்டா. அதனால் வந்து இதை வந்து எப்படி பரட்டி வறுக்குறதுங்கிறத காட்டுறேன், பாருங்கள். நாங்கள் மீனுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் மீன் வந்து 1.5 கிலோங்கிறனால மிளகாத்தூள் கொஞ்சம் கூடவே போடுறேன். கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் மீன் சாப்பிட நல்லாயிருக்கும். இன்னும் 4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மீன் நிறையா இருக்கனால நான் வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். பச்சரிசி மாவு போட்டிங்கன்னா கொஞ்சம் மொறுமொறுன்னு வரும், அதனால் பச்சரிசி மாவு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா மசால் வேணால் நீங்கள் நம்ம நிறையா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். பூண்டு வந்து நச்சு வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு கழுவிருக்கனால உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதெல்லாம் பரட்டிக்கலாங்க. தண்ணி ஊற்றி உப்பெல்லாம் போட்டாச்சுங்க. இதெல்லாம் பரட்டிக்கலாங்க. நம்ம வந்து கொஞ்சம் அகலமான சட்டியாக இருந்தால் தான் நம்ம வந்து ஊற வைக்கிறப்ப நல்லா ஊற வைக்கலாம். ஏன்னா மீன் நிறையா இருக்கனால கொஞ்சம் அகலமான இந்த சட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் ஒரு வறுக்கிற சட்டியாக பார்த்து தான் எடுத்துருக்கேன். அகலமான சட்டி எடுத்து முதல்ல நல்லா பரட்டிக்குங்க. கொஞ்சம் திக்கான பஜ்ஜி மாவுலாம் பினையமெல்லாம் அந்த மாதிரி அந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். அப்போ தான் அதில் வந்து கொஞ்சம் ஏறும், உப்பு எல்லாம் நல்லா ஏறும், காரமெல்லாம் நல்லா காரமாக இருக்குங்க. பரட்டாக போய் மூக்கில் ஏறுது. பாருங்கள், இதை வந்து நல்லா பரட்டிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணியாக பிடிந்தால் தான் நல்லா அதில் வந்து காரமெல்லாம் நல்லா பிடிக்கும். அதனால் நல்லா இது பண்ணி ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. டீஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அதில் வந்து மல்லித்தூள், கரம் மசாலா, இஞ்சியெல்லாம் போடுறாங்க. ஆனால் அப்படிலாம் போடக்கூடாதுங்க. அதெல்லாம் போட்டிங்கன்னா எல்லாம் அடுப்பில் வந்து ஒட்டிக்கும், அது வந்து குழம்பு மாதிரி ஆயிரும், வறுவல் மாதிரி ஆகாது. இது மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த இதில் அப்படியே போட்டு ஒவ்வொன்றும் நம்ம பரட்டி அப்படியே ஊற வச்சிட வேண்டியதாங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும் பார்த்துக்கலாங்க. காரம்லாம் கொஞ்சம் சுள்ளுன்னு இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம். நான் வந்து நல்லா பரட்டிட்டு நல்லா காரம் உப்பெல்லாம் எல்லாமே கரெக்டாக நல்லாயிருக்கு. இதில் அப்படியே மீனை போட்டு பரட்டி வைக்கலாங்க. ரொம்ப திக்காகவும் இருக்க கூட நம்ம தனியாக இருக்கூடங்க. இந்த அளவுக்கு இருந்தால் தான் அது வந்து ஒட்டும். பாருங்கள், ஒவ்வொரு மீனாக போடலாம். நம்ம மீன் துண்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்குது, ஒரு 15 துண்டு இருக்குது. அதனால் வந்து மசால் கொஞ்சம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் பரட்டிட்டு காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து மீனெல்லாம் பாருங்கள் நல்லா பரட்டி நல்லா வச்சுருக்கேன். சட்டியில் அப்படியே ஊறுட்டுங்க. நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊறுச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம வந்து தேவைப்படுறத வறுத்துட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட 2 நாள் கழிச்சு கூட நம்ம வறுத்து சாப்பிட்லாம். நல்லா மசாலோடு எடுத்து போடலாம். நல்லா 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவை உள்ளதை வறுத்துட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் போட்டு கூட வச்சுக்கலாங்க. நல்லா பரட்டி இருக்க பாருங்கள், சூப்பராக நல்லா வந்திருக்கு. நல்லா அப்படி அழகாக அடுக்கி வச்சுருக்கேன். நல்லா கரெக்டாக வந்திருக்கு. உப்பெல்லாம் எல்லாமே எனக்கு நல்லா கரெக்டாக இருக்குங்க. வறுத்து காட்டுறேன் பார்க்கலாங்க. வறுத்து காட்டுறேங்க. பாருங்கள், நான் வந்து ஒரு பாதி மீனை தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 துண்டு தான் வந்து வறுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். மிச்சத்தை ஒரு 6-7 துண்டை வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுட்டேன். மிச்சம் இருந்ததை வந்து நான் அந்த குழம்பு மாதிரி வச்சுட்டேன். ஏன்னா மீன் தலை இந்த துண்டெல்லாம் ஒரு குழம்பு மாதிரி வச்சுட்டேன். இப்போ வறுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா பரட்டி வச்சுருக்கேன். என்ன காஞ்சிச்சு மீன் பாருங்கள், நல்லா பெரிய மீனாக வாங்கினாலும் பாருங்கள் துண்டு நல்லா பெரிய துண்டாக தான் போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு 1.5 இன்ச் இருக்கிற அளவுக்கு தான் போட்டிருக்கேன். நல்லா பெரிய துண்டாக இருக்குது. மீன் வாங்கி சாப்பிட்டா இப்படி தாங்க சாப்பிட்றேன். வரால் மீனில் வந்து 1 முள் கூட இருக்காதுங்க. ஏற்கனவே அன்னைக்கு பாதி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி பாதி செய்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, எண்ணெயில் போட்டுக்கலாங்க. இப்படியே தான் போகிறேன். சும்மா 2 துண்டாக தான் போடுறேன். ரொம்ப போடல. எண்ணெயில் நல்லா முழுகிற அளவு போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ 2 2டா போட்டு எடுத்துக்கலாங்க. 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. பாருங்கள், மீன் ஒரு போட்டு 2-3 நிமிஷம் ஆச்சு. திருப்புறேன் பாருங்க, நல்லா ஒட்டாமல் அழகாக வந்து பாருங்கள். இப்படி தாங்க வரணும். மீன் நல்லா அப்படி திருப்பினா சூப்பராக வரணும்.
நல்லா வெந்திருக்குங்க. அதை வந்து திருப்பிட்டேங்க நான் முன்னாடியே. பாருங்க சூப்பராக வருது பாருங்க, ஒட்டவே இல்லை பாருங்க சட்டியில். மீன்னா இப்படி தாங்க வரணும், இதே விட்டுங்க. மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு, நான் எடுக்கிறேன் பாருங்க. பாருங்க சூப்பராக வந்திருக்கு பாருங்க, செம்மையாக வந்திருக்கு. நல்லா மொறு மொறு மொருண்டு அழகாக நல்லா வந்திருக்குங்க. மீன் வாங்கி சாப்பிட்டா இப்படி வரால் மீன், வஞ்சரம் மீன் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு செம்மையாக இருக்குங்க. மசாலா போட்டு நண்டு போடுறேங்க. ரொம்ப வந்து பிடிக்கும் வச்சு நம்ம தடவை வந்து பரட்டி போகிறப்ப இப்போ ஒட்டி இருக்கிறது வந்து நல்லா இழுத்து விட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. போடுறேங்க. பாருங்க நான் பாருங்க நல்லா சூப்பராக வறுத்து வச்சுருக்கேன், நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் செஞ்சிங்கன்னா நல்லா வரும் பாருங்க. நல்லாயிருக்கு. நீங்கள் தேவைன்னா லெமன் புளிஞ்சு கூட சாப்பிட்லாம், அது வந்து உங்கள் விருப்பம்தான். நல்லா சூப்பராக வந்திருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.